ஹலோ ஆல், இன்னைக்கு நாம சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய ஐகியா ஷோரூம்க்கு தாங்க வந்திருக்கோம். இது ஒரு ஃப்ளோர் ஷோரூம் மட்டும் இல்லைங்க, மூணு ஃப்ளோர். அதுவும் ஜுராங்கிஸ்ல இருக்கக்கூடிய ஜெம் மால்ல மூணு ஃப்ளோர்ல வந்துட்டு இந்த கடை இருக்கு. அப்படி இந்த கடையில என்னதான் இருக்கு அப்படின்னு இந்த வீடியோல பாத்திரலாம். கிச்சன்ல இருந்து பெட்ரூம் பாத்ரூம் வரைக்கும் கூட நீங்க இந்த கடையில இருந்து வாங்கிட்டு போகலாம்னா பாத்துக்கோங்களேன். அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு தேவையான, அதுவும் அடிப்படையா தேவையான பொருட்கள் எல்லாமே இங்கே கிடைக்கும். மல்லிகை ஜாமானை தவிர்த்து உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே இந்த கடைக்கு வந்தா நீங்க வாங்கிட்டு போகலாம். இந்த கடையில முக்கியமாக ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, $1 இருந்து கூட உங்களுக்கு மட்டும் திங்ஸ் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இங்க கிடைக்கக்கூடிய, இங்க வாங்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே பயங்கர குவாலிட்டியா இருக்கும், நல்லா உழைக்கக்கூடிய பொருட்களா இருக்கும். ஸோ நீங்க கொடுக்குற ரேட்டுக்கு ஒர்த்தான பொருட்களை வந்துட்டு வாங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் விலை குறைவான பொருட்களும் கூட நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிராண்டு தான் ஐகியா. இப்போ நம்ம ஐகியாவில் இருக்கக்கூடிய செகண்ட் ஃப்ளோரில் இருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்ரஸ், அதுக்கப்புறமா வந்துட்டு பில்லோஸ், அடுத்ததாக உங்களுக்கு சாஃப்ட் டாய்ஸ் இதெல்லாம் கூட இங்கே வந்துட்டு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு பெட்ரூமே வாங்கிட்டு போகணும், அதாவது பெட்ரூம் செட்டப் வித் மிரர், அதுக்கப்புறமா வந்துட்டு கபோர்டு, பில்லோஸ், ரைட்டிங் டேபிள், இது எல்லாமே சேர்த்து ஒரு செட்டாக வாங்கணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் வந்து வாங்க முடியும். உங்களுக்கு ஃபர்னிச்சர் ஒர்க் அஸ் வெல் அஸ் பெட்ஷீட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேர்ந்து வந்துடுங்க. உங்களுக்கு இந்த கலர் காம்பினேஷன் பிடிச்சிருந்தா அதையும் நீங்கள் வாங்கிக்கலாம். ரேட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே $1000 மேலே தான். அடுத்ததாக இது பாருங்கள், இது வந்துட்டு அப்படியே ஒரு பாத்ரூம் செட்டப். ஸோ இதில் மிரர், அதுக்கப்புறமா வாஷ் பேசின், அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு அந்த லைட்டிங் செட்டப், சோப், ஹேண்ட் வாஷ், பாடி வாஷ், இதெல்லாம் வைக்கக்கூடிய கண்டெய்னர்ஸ், இது முதற்கண்டு கபோர்ட், ஃபர்னிச்சர் ஒர்க், ஷவர், ஸோ டவல் ஹேங்கிங் ரேக், இது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அடுத்ததாக இன்கேஸ் உங்கள் வீட்டில் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்துட்டு இந்த பங்கர் காட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கக்கூடியது, ஸோ அந்த மாதிரி காட் நீங்கள் வாங்கணும் அப்படின்னாலும் இது வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த பெட்லாம் பாருங்கள், ஸோ $209 அந்த பெட் செட் வந்துட்டு நீங்கள் வாங்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு பெட்ரூமே ஐக்கியாவில் வாங்க முடியும்னா பார்த்துக்கோங்களேன். குவாலிட்டியுமே நல்லா இருந்தது. நான் அந்த கிளாத்ஸ்லாம் தொட்டு பார்த்தேன், ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப நல்லா ஏரி, அதாவது நல்லா ப்ரீதபிளான கிளாத்ஸாக இருந்து. இப்போ இங்கே பாருங்கள், சாஃப்ட் டாய்ஸில் எவ்வளோ கலெக்ஷன் வச்சுருக்காங்க அப்படின்னா, முக்கியமாக சிங்கப்பூரில் பார்த்திங்கன்னா இந்த டைனோ டாயை வந்து ரொம்பவே விரும்பி வாங்குவாங்க, அடுத்ததாக பேண்ட், அது ரெண்டுமே ரொம்ப விருப்பப்பட்டு வாங்குவாங்க. ஸோ அதில் நிறைய கலெக்ஷன்ஸ், அந்த நிறைய பொம்மை இருக்குங்க. அடுத்ததாக குட்டி குட்டி ஃபர்னிச்சர்ஸ், டேபிளுக்கு தேவையான திங்ஸ், வேட்ரோப், கபோர்ட், இதெல்லாம் கூட இங்கே நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. நல்ல குவாலிட்டியாக இருக்குது, அதே போல் நல்லா காம்பாக்டாகவும் இருக்குது, நல்ல பெரிய சைஸ்லேயும் இருக்குது. அடுத்ததாக மேட்ஸ் பாருங்கள், மேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $3-$5 அந்த மாதிரி ப்ரைஸ்க்கெலாம் கூட இருக்குது. அதே சமயம் நம்ம மேட்ஸ் வந்து ரொம்ப எப்படி எதிர்பார்ப்போம் அப்படின்னா, போட்டால் தரையில் போட்டால் வந்துட்டு நம்ம போயிட்டு வரும்போது வந்துட்டு அதை நகரக்கூடாதுன்னு நினப்போம், அதாவது நம்ம கால் பட்டு அது ஒரு சைடு இன்னொரு சைடு மூவ் ஆகக்கூடாது அப்படின்னு நினப்போம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு மேட்ஸ் வந்துட்டு இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்லா ஸ்டிஃபாக தரையில் நின்றுக்குது. ஸோ நான் நடந்து போனாலும் அது வந்து அசையாமல் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நல்ல குவாலிட்டி மேட்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு இங்கே இருக்குது. உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஃப்ரிக்ஷன் நல்லா இருக்குது தரையோட. ஸோ நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து அழுத்தி இது பண்ணால் மட்டும்தான் அது வந்துட்டு மூவ் ஆகுது. அடுத்தது அந்த மாதிரி வின்டரில் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் இதெல்லாமே கூட இருக்குது. டாய்லெட் க்ளீன் பண்ணுற ப்ரஷ் பாருங்கள், $1.90 தான். இது கண்டிப்பாக ஐகியாவுக்கு வெளியில் வாங்கினா $1.90க்கெலாம் வாங்கவே முடியாது, பட் இங்கே வந்து நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும். ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கிச்சனையே கூட நீங்கள் வந்துட்டு செட்டாக வாங்க முடியும். ஃப்ரிட்ஜ் வந்துடும், இல்லை மைக்ரோவேவ் ஓவன் வந்துடும், அதுக்குள்ளே வாஷிங் மிஷின் வைக்கிற மாதிரி, அடுத்ததாக உங்களுக்கு கேஸ் ஸ்டவ், அதுவும் இண்டக்ஷன் டைப்பில், வாட்டர் ஹீட்டர், வாஷ் பேஷன், இதெல்லாம் சேர்த்து பாருங்கள் $5,125 சிங்கப்பூர் டாலர். மைக்ரோவேவ் ஓவன், கண்டெய்னர், ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க வேண்டிய கண்டெய்னர்ஸ், இந்த மாதிரி
எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள். அடுத்ததாக டஸ்ட்பின் இருக்குது, டஸ்ட்பின் நீங்கள் தனியாக வாங்கினாலும் வாங்கிக்கலாம், அது வந்து $64.90 தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காலை கீழே ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணுற மாதிரியான டைப். ஸோ நல்லா ஃபினிஷிங்கோடு இருக்குது பாருங்கள். அடுத்ததாக ஒரு டேபிள் செட், உங்களுக்கு வந்துட்டு பெரியவங்க உட்கார மாதிரி, அடுத்து குழந்தைங்களை உட்கார வைக்கிற மாதிரி, அதாவது குழந்தைங்களுக்கு வந்து ஹைட்டு பத்தாது இல்லையா, ஸோ அதனால் வந்துட்டு ஹைட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரியான சேர்ஸ், இதெல்லாம் கூட உங்களுக்கு வந்துட்டு செட்டாக இருக்குது. ஸோ இது பாருங்கள், ஒரு க்ரீன் கலர் அண்ட் ஒரு பீச் கலர் தீமில் ஒரு பெட்ரூம். இந்த பெரிய கபோர்டு, பீரோல் இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா $200 ஸ்டார்டிங் ரேட்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிளாஸ் டோர் வச்ச வேட்ரோப் அல்லது கபோர்ட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதிலே வந்துட்டு உங்களுக்கு சாக்ஸ், இன்னர்ஸ் இதெல்லாம் வைக்கக்கூடிய சின்ன சின்ன கண்டெய்னர் மாதிரியான செக்ஷன்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக இப்போ நம்ம தேர்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கிறோம். இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் டவல்ஸ், அதுக்கப்புறமா ஸ்நாக்ஸ் இந்த மாதிரியான ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க. ஸ்நாக்ஸ் இருக்கும், ஆனால் கிராசரிஸ்லாம் இருக்காது, அதாவது குக்கிங் ஆயில், ரைஸ் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு இங்கே கிடைக்காது. அதே போல் சோப் அந்த மாதிரியான ஐட்டம்ஸும் இங்கே கிடைக்காது. ஸோ இது பாருங்கள், நான்ஸ்டிக் செட்டு. ஸோ மூணு கடாய் வந்துட்டு உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் ஐ திங்க் அதை மில்க் பாய்லராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது வந்துட்டு சாட்டே சூப்ஸ் இந்த மாதிரி மேக் பண்ணுறதுக்கான பேனாக கூட நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், சில்வர் இந்த மாதிரி, காப்பர் இதிலெலாம் கூட உங்களுக்கு வந்துட்டு வெசல்ஸ் வந்துட்டு இருக்குது. ரேட் பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இதனுடைய ரேட் வந்துட்டு $75 பரவாயில்லன்னு தோணுது, ஏன்னா காப்பர் ஐட்டம் அப்படின்றதுனால. அடுத்தது அது பாருங்கள், ஜூஸர். ஸோ உங்களுக்கு வந்து கீழே பவுலோடு இல்லாமல் மேலே அந்த கேப் மட்டும் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு பவுல் மேலே வச்சு ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் அதை கேரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் காம்பேக்டாக கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக இது வந்து நம்ம கண்டெய்னர்ஸ்லாம் கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மூடி வந்துட்டு சில நேரம் தகரத்தில் இருக்கும், ஸோ அந்த மாதிரியான கண்டெய்னர்ஸ் கட் பண்ணுறதுக்காக. ஸோ ஓவன் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக சேஃப்டிக்காக நம்ம நல்லா திக்கான ஒரு க்ளவுஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், அப்போ தான் நம்ம கை சுடாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி க்ளவுசஸும் இருக்குது. அடுத்ததாக நீங்கள் வந்துட்டு கேரி பேக்ஸ் அல்லது ஏதாவது பாக்கெட்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு அதை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான கிளிப்ஸ்லாம் இருக்குது. ஸோ நான் ஒவ்வொரு பொருளோட ப்ரைஸும் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன், நான் ரொம்ப டீட்டெயில்டாக எடுக்க முடியலை, ஏன்னா கஸ்டமர்ஸ் நிறையா இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்றதுனால முடிஞ்ச அளவுக்கு மெயினான திங்ஸோட ப்ரைஸஸ் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த பொருள் என்ன ரேட் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ இது பாருங்கள், $13.90. இதில் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 4 பிளேட்டாவது இருக்குது. அடுத்து இங்கே பாருங்கள், இந்த பவுல் வந்து $1 தானாமா. ஸோ கண்டிப்பாக இந்த ரேட்டுக்கு நீங்கள் வெளியே இந்த சைஸில் ஒரு பவுல் வந்துட்டு வாங்க முடியாது. இது பாருங்கள், என்னோடய உள்ளங்கையை விட நல்ல பெரிய பவுல். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற அளவுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பவுல். அதுவே $1 தான். இந்த பிளேட்டும் பாருங்கள், இதுவுமே $1 தான். அப்புறம் கப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா $2.50 இருந்தது. $1 கூட பார்த்தீங்கன்னா கப்ஸ்லாம் இருந்தது. ஸோ பை லக் நீங்கள் வரும்போது அந்த ப்ரைஸ்க்கு அந்த ப்ராடக்ட் அவைலபிளாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லக். ஸோ நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்ததாக அந்த ஜார் பாருங்களேன், நல்லா டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு கிளாஸ் ஜார். இது மொத்தமாகவே $2 தானா. அடுத்ததாக இந்த கலரில் கூட இருக்குது, ப்ளூ கலரில். ஸோ இங்கே வந்து நீங்கள் பில் போட்டுக்கலாம். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கிச்சன் செட்டப் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளோர்லேயுமே அது இருக்குது. வந்து $4,000 கிட்டே வருது. ஸோ கிட்டத்தட்ட சிங்கப்பூரில் ஒரு 3 BHK இருக்கக்கூடிய வீடு வந்துட்டு இந்த வாடகை போயிட்டு இருக்குங்க இப்போது. ஸோ ஒரு மாதம் வாடகை வந்து நீங்கள் ஒரு கிச்சன் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் போட்டிருக்காங்க. ஆனால் இது அஃபோர்டபுளாக இல்லை, ரேட்டு கம்மியாக ஜாஸ்தியாக அப்படின்றது ஆல்ரெடி யாராச்சும் கிச்சன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்க வீட்டில் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் தெரியும். நாங்கள் இந்த மாதிரி வாங்கினதில்லை ஒரு கிச்சனை செட்டாக. பட் கம்பேரிட்டிவாக சொல்லணும் அப்படின்னா
ஒரு 3 BHK இருக்கக்கூடிய வீடுக்கு வாடகை வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் $4000 மேலே. ஸோ அந்த ப்ரைஸ்க்கு வந்துட்டு நீங்கள் ஒரு கிச்சன் வாங்கலாம் அப்படின்னு வேணால் நான் சொல்ல முடியும். இதிலே பாருங்கள், உங்களுக்கு ஓவன், வாஷ்பேஷன், ஸ்டவ் எல்லாமே வந்துடுது. அப்பப்போ உங்ககிட்ட என்னென்ன கலெக்ஷன்ஸ் வருதோ அதெல்லாம் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி பவுல்ஸ் அப்புறமா யுடென்சில்ஸ்லாம் எப்போவுமே இருக்கக்கூடியது. அதே போல் இந்த மாதிரியான அந்த பாப்சிக்கிள் வைக்கக்கூடிய மோல்டு இதெல்லாம் வந்துட்டு எப்போவாவது இருக்கும். ஸோ நான் இதுக்கு முன்னாடி வந்தப்போ அது பார்த்தது கிடையாது, பட் இப்போ பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவையான பொருட்கள் இங்கே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.